ओम श्री साई राम श्री सत्य साई कल्पद्रुवम नित्य पारायणम इन्रिय पगुदियल नाम केट्कुम अष्टोत्तिरम ओम श्री साई वरदाय नमः साई राम श्री साई वरदाय नमः வரும் தரும் ஸ்ரீ சாயிக்கு எங்கள் நமஸ்காரம். தனது ஒவ்வொரு அவதாரத்திலும் இறைவன் தன் பக்தர்களுக்கு அவர்களுடைய கடினமான சாதனைகளுக்கு ஏற்ப பலன் கொடுக்கிறார். யார் மனதில் பிரபுவின் மீது அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு சுவாமி பலவிதமான ஆசிகள் வழங்குவார். ஷிர்டி சாயின் அவதாரத்தில் அவர் சொல்கிறார், நான் எனது பக்தருக்கு ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வழங்குகிறேன். நான் அவர்களுக்கு எவ்வளவு வாரி கொடுத்தாலும் கடைசியில் எனக்கு என்ன வேண்டுமோ அதைதான் அவர்கள் என்னிடம் கேட்கிறார்கள். ஷிர்டி சாய் பாபா வரம் கொடுப்பது பற்றி ஒரு வித்தியாசமான கதை. துவாரகா மாயில் தரிசனம் செய்பவர்களின் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போது பாபாவின் அருகில் மால்சபதி, மாதவராவ் தேஷ்பாண்டே, ஷாமா, தாத்யா கோட்டே பாட்டில் முதலான பக்தர்கள் பாபாவை சுற்றி உட்கார்ந்திருந்தார்கள். அப்படி இருக்கும் ஒரு நாள் ஒருவர் தன் குடும்பத்துடன் பாபாவை தரிசிக்க ஷிர்டி வந்தார். அவருடன் அவர் சின்ன மகனும் இருந்தான். துவாரகா மாயின் படிக்கட்டுகளில் ஏறி அவர் சாயின் பாதங்களில் தன் தலையை வைத்து வணங்கினார். அவருடைய மகனையும் வணங்க சொன்னார். சின்னஞ்சிறுவன் சாய்நாதரின் பாதங்களில் தலை வைத்து வணங்கும் போது பாபா மிகவும் அன்புடன் அந்த சிறுவனை தூக்கி தன் பக்கத்தில் உட்கார வைத்து அன்பு நிறைந்த கண்களால் அவனையே உற்று பார்த்து சொன்னார், கொடுத்து விட்டேன் என்று. அந்த பிள்ளையின் தந்தைக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த அரியா சிறுவனுக்கு மட்டும் எப்படி புரியும்? பக்கத்தில் இருந்த ஷாமா இதையெல்லாம் கேட்டு சிறுவனிடம் சொன்னார், சொல் எடுத்துக்கொண்டேன் என்று என்றான். சிறுவனும் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னான். இதை கேட்ட சாய்நாதர் திருப்தியுடன் புன்னகை புரிந்தார். பாபா தன் சொக்காயை கழற்றி சிறுவனுக்கு போர்த்தினார். இப்படி பாபா செய்ததன் அர்த்தம் அப்போது யாருக்கும் புரியவில்லை. சில வருடங்கள் சென்றன. சாய்நாதர் 1918 ஆண்டு அக்டோபர் 15 விஜயதசமி அன்று மகா சமாதி அடைந்தார். அன்றைய சிறுவன் பெரியவனானான். படித்து டாக்டர் ஆனான். ஷிர்டி சாயி சம்ஸ்தானத்தில் முதல் பிரசிடென்ட் ஆகும் கௌரவம் கிடைத்தது. அவர்தான் டாக்டர் கவான்கர். வெகு காலத்துக்கு முன்பே சாய்நாதரின் திருக்கரத்தால் பிரசிடென்ட் பதவியின் கௌரவத்தை குறிக்கும் மகாவஸ்திரத்தை பெற்றுவிட்டார். சாய்நாதரின் இந்த வாக்கு மிக பிரபலம். எல்லாருக்கும் இங்கு உதவி கிடைக்கும் என்று அறிந்து சொன்னார்கள். யார் எது கேட்டாலும் அதை அவர்கள் பெறுவார்கள். சாயின் இன்னொரு அவதாரம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா. அவர் சிவசக்தி ரூபம். அதை நாம் அறிவோம். இறைவன் சிவன்தான் பாரத்வாஜ முனிவருக்கு வரம் கொடுத்தார், நான் உன் வம்சத்தில் 3 முறை பிறப்பேன் என்று. ஸ்ரீ கொண்டமராஜுவுக்கு தேவி சத்யபாமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வரவை முன்னாலேயே அறிவித்தார். ஸ்ரீ வெங்கவதூதர் என்ற யோகியார் கொண்டமராஜுவிடம் அவர் வம்சத்தில் பிறக்க போகும் பகவானை பற்றி முன்பே சூச்சகமாக சொன்னார். அது மட்டுமல்ல,
அன்னை ஈஸ்வரம்மாவுக்கு பிள்ளை பிறப்பதற்கு முன்பே ஒரு திவ்ய ஒளி வந்து அவருடைய உடலில் புகுந்தது போல் கண்டார், உணர்ந்தார். இதெல்லாம் இறைவனின் வரம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா சொல்கிறார், நீ எப்பொழுது என்னிடம் வருகிறாயோ அப்பொழுது முதல் முறையாக நீ என்னை பார்க்கிறாய், அதனால் சங்கோச்சப்படுகிறாய். ஆனால் நான் மட்டும் உன்னை வெகுகாலத்துக்கு முன்பே அறிவேன், அதனால் என்னிடம் நீ எதை விரும்புகிறாயோ அதை சங்கோஜமில்லாமல் கேள். நீ உன் அப்பாவிடம் ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் நீ சங்கோஜப்படுவாயா? அப்படியே என்னிடமும் கேள், சங்கோஜமில்லாமல் கேள் என்கிறார். சுவாமி மேலும் சொல்கிறார், நான் பட்டை தீட்டிய விலை மதிக்க முடியாத வைரம், என்னை பேப்பர் வெயிட்டாக நினைத்து பயன்படுத்தாதே. இதற்கு அர்த்தம் என்ன? நான் உங்களுக்கு மிக உயர்ந்த பரிசு தர வந்திருக்கிறேன், சின்ன சின்னதாக ஏன் கேட்கிறாய் என்பதுதான். சுவாமி உண்மையான பக்தர்களுக்கு எப்பொழுது கொடுக்கிறாரோ அப்பொழுது அவர்கள் நிலை எப்படி ஆகிறதென்றால், எண்ணற்ற கரங்களால் தெய்வீக வரங்களை அவர் வழங்கும் போது இரண்டு கைகளால் எவ்வளவு வாங்க முடியும்? ஸ்ரீ சத்யசாயி நாதார்ப்பணமஸ்து.